ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூனியர் பெட் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போய் சந்தை மார்க்கெட்டுக்கு போய் அங்கே என்னென்ன பெட்ஸ்லாம் விற்கிறாங்க, போய் சந்தையோட ஃபுல் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள் போய் சந்தையில். இது பார்த்திங்கன்னா கம்மி தான். பார்த்திங்கன்னா நேற்று தான் கோயில் ஓப்பன் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா மறுநாள் நாங்கள் போய் சந்தைக்கு போகலாம்னு பிளான் போட்டோம். பார்த்திங்கன்னா வண்டி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். வாங்கலை அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்தது. ஏன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னாலே சவுண்டாக தான் இருக்கும். அந்த சவுண்டை நீங்கள் கேட்கணுமா பாருங்கள். சவுண்டை கேட்டிருப்பீங்க, மார்க்கெட்னாலே இவ்வளோ சவுண்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சண்டை கோழி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெருவடை கோழி, அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேர் 1000 சொல்கிறாங்க. நீங்கள் பார்கின் பண்ணிங்கன்னா 450 ஈச்சுக்கு வாங்கலாம். பார்த்தீங்கன்னா சேவல்லாம் இருக்குது பாருங்கள், நாட்டு சேவல் வச்சுருக்காங்க, அசில் கிராஸ் சேவல் வச்சுருக்காங்க, சண்டை போட்டு கோயில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண கோயில் இருக்காது, இவங்க வீட்டிலே வளர்த்து எடுத்துகிட்டு வர கோழிங்களாம். இது பார்த்திங்கன்னா மூக்கு அறக்காத கோழி. இது பார்த்திங்கன்னா சேவல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், கொண்டெல்லாம் வளர்ந்து. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோழி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் கீரி ரகம் இருக்குது, கோழி குஞ்சுங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேர் 1500 சொல்கிறாங்க சேவல். கோயிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேர் 700-800 சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டை கோயிங்கள் தான், கோழி குஞ்சுங்களும் இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா தூய சிறுவடை கோழிங்க, நியூரி கூட இருக்குது பாருங்கள், நியூரி கிராஸு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரகம் கோழி. இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் நாட்டு கோயிங்க தான், நாட்டு கோயிங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக விற்கிறாங்க. அது மட்டும் ரேபிட்ஸ்லாம் கூட இருந்தது பாருங்கள். கண்டினியூஸாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது பாருங்கள் யாக்கோட் சேவல் ஒன்று இருக்குது பாருங்கள், கதிரி யாக்கோட் சேவல், கிளி கொண்டை. இங்கே பார்த்திங்கன்னா நியூரி ஒன்று இருந்தது, வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். சண்டை போட்ட கோழி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கத்தி கொண்டை சேவல்களும் இருக்குது, பெட்டை கோழிகளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 900 சொன்னாங்க பேர். இது சிக்கு பார்த்திங்கன்னா 400 சொன்னாங்க பேர். இது சேவல் பார்த்திங்கன்னா ஈச் 700 சொன்னாங்க. பார்கின் பண்ணிங்கன்னா 650 வாங்கலாம், அதுக்கு கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா இந்த பையன் பார்த்திங்கன்னா இந்த பையன்கிட்ட தான் நாங்கள் வாங்கினோம். பேர் பார்த்திங்கன்னா சண்டை கோழி பார்த்திங்கன்னா 2020 ருபீஸ் சொன்னோம் பொட்டை கோழி, பெரிய பொட்டை கோழி. சேவல் பார்த்திங்கன்னா 300 சொன்னோம். நாங்கள் இந்த குட்டி கோழி 700 சொன்னோம். அந்த சின்னதாக இருக்க பார்த்திங்களா, கால் கட்டுறான் பார்த்திங்களா, அது அவன் 700 சொன்னான். நாங்கள் எப்படியோ பேசி 600 வாங்கினோம். ஏன் நான் இந்த சேவலை பார்த்திங்கன்னா 600 வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குது, சைஸ் தான் இல்லை. ஏன்னா தீவை சிறுவடை கோழி, காலை கட்டிகிட்ருக்கான் பாருங்கள், படிக்கிறான் பாருங்கள். இந்த பையன் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறானா, இவன் வீட்டில் வளர்த்து எடுத்தாந்து விற்கிறானா. இது பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டோம், எங்கள் அப்பா பையில் போடுறாரு பாருங்கள். 600 வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்க, யார் ஓனர்னே தெரில, தலைவர் காலை கட்டிட்டு நிற்க வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது ஓனர் கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க.
நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கருங்கோய், பேர் பார்த்திங்கன்னா 1900 சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கையில் சண்டை கோயில் வச்சுருக்காங்க பாருங்கள், கதிர் சண்டை கோய். இது பார்த்திங்கன்னா 1600 பார்கின் பண்ணிங்கன்னா 1300 1400 வரைக்கும் வாங்கலாம் பாருங்கள். சண்டை கோய் தான் அசில் ஒரிஜினல் சண்டை கோய் தான். கருங்கோய் சொல்லிட்டோம் பார்த்திங்கன்னா 1900 சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்து கொண்ட சேவல் பாருங்கள். போலீஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க நிறைய பேர். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கல்வா சேவல், இந்த அண்ணா கிட்ட கேட்டதுக்கு சேல்ஸ் இல்லைப்பா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே கேளுங்க அத்த எவ்வளோண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓமர் பீஜன் வச்சுருந்தாங்க. பீஜன் ரேட் பார்த்திங்கன்னா 1200 சொன்னாங்க. ஈச் பார்த்தீங்கன்னா 600 வருது ஓமரம் ரேஸ் புறாவாம். இது பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான், ஏன்னா எங்கள் வீட்லலாம் 2000 விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதா புறாலாம் வச்சுருந்தாங்க, பேர் 500 சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு சேவல், இது பாருங்கள் சாதா புறா பேர் 500 பெல்ட்டி புறாவும் வச்சுருந்தாங்க, இந்த கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் பெல்ட்டி. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்டை கோய் 2000 சொன்னாங்க. இந்த கருங்கோயை பார்த்திங்கன்னா நாங்கள் பேர் பார்த்திங்கன்னா 1900 சொன்னாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பேர் 1500 பேசி வாங்கணும். நெக்ஸ்ட் நம்ம கவு மாடு பற்றி பார்க்கலாம், அதான் மாடு பற்றி பார்க்கலாம். மாடு பார்த்திங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்கு. இந்த முறை என்னென்ன மாடு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு மட்டும், நாட்டு மாடு மற்றலாம் ஏர் உயிர மாடுங்கள்லாம் வந்துருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா மாடு பற்றி அவ்வளோவா தெரியாது பாருங்கள். பார்த்திங்கன்னா இது நாட்டு மாடு, அது நாட்டு மாடுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுலாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஜெர்சி மாடுலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன ஒரு 40,000 வரும் சேனையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா என்ன ஒரு 50,000 அந்த மாதிரி வரும் மாடு கண்ணுக்குட்டியோட பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேபிட் வாங்கலான்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீமேல் ரேபிட்ஸ் தேவைப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா ரேபிட் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்குள்ளேயும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா
ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். 800 ருபீஸ் ஃபீமேல் ரேபிட்டை 400 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேஜில் வச்சுருக்காங்க பாருங்கள் ரேபிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரேபிட் தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு போனோம். நான் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரேபிட் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜூனியர் பெட் அட்வைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.